உளவனின் உரிமை மீட்பு பேரணி என்கிற பெயரிலே 2018 பதினாறாம் தேதி மே மாதம் துவங்கி 18 நாட்கள் நம்முடைய சைக்கிள் பேரணியானது இந்த மாவட்டங்களிலே நடைபெற்றது. நான் பேரணியை துவங்கி முடிப்பதற்குள்ளாகவே காவிரி மேலாண்மை ஆணையம் அன்றைக்கு அமைக்கப்பட்டது. நாம் எந்த நோக்கத்திற்காக பேரணியை துவங்கினோமோ, எதற்காக இந்த யாத்திரையை நடத்தினோமோ, அந்த நோக்கம் இரண்டு நோக்கங்களும் வெற்றியடைந்திருக்கின்றது. ஒன்று, நாம் அந்த பேரணியை முடிப்பதற்குள்ளாக காவிரி மேலாண்மை ஆணையம் அமைக்கப்பட்டு அரசாங்கத்தால், மத்திய அரசாங்கத்தால் அன்றைக்கு அறிவிக்கப்பட்டது. இரண்டாவது, இது பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவிக்கப்பட வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருந்தோம். அந்த கோரிக்கை நம்முடைய கூட்டணி ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருந்த பொழுது நம்முடைய கூட்டணியுடைய முதலமைச்சராக இருந்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த பகுதிகளை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவித்தார்கள். ஆனால் யார் இந்த மண்ணிற்கு துரோகம் செய்தார்களோ, யார் இந்த தமிழ் மக்களுக்கு துரோகம் செய்தார்களோ, யார் இந்த டெண்டா பகுதி விவசாயிகளுக்கு துரோகம் செய்தார்களோ, அவர்களுக்குத்தான் இந்த பகுதியிலே மக்கள் வாக்களித்திருக்கிறார்கள். இது எப்படிப்பட்ட நிலை என்பதை நாம் உணர்ந்து பார்க்க வேண்டும். எல்லாம் சொல்லியிருக்காங்க, ஏற்கனவே பேசியிருக்காங்க. காவிரி பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அணை கட்டக்கூடிய பிரச்சனையாக இருந்தாலும் சரி, மீத்தேன் திட்டத்தை கொண்டு வந்ததாக இருந்தாலும் சரி, ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை கொண்டு வந்ததாக இருந்தாலும் சரி, கச்சத்தீவை தாரை காத்து கொடுத்ததாக இருந்தாலும் சரி, இலங்கையில லட்சக்கணக்கான தமிழர்கள் கொல்லப்பட்டதாக இருந்தாலும் சரி, எதெல்லாம் நம்முடைய பகுதியினுடைய பிரச்சனைகள், நம்முடைய பிரச்சனைகள் என்று நினைக்கின்றோமோ, அத்தனை பிரச்சனைக்கும் காரணமானவர்களுக்கு இந்த பகுதி மக்கள் வாக்களித்திருக்கின்றார்கள். இந்த தொகுதியிலும் கூட வாக்களித்திருக்கின்றார் தஞ்சாவூர். இந்த சட்டமன்றத்து உறுப்பினருடைய செயல்பாடுகள் ரொம்ப சிறப்பாக இருந்து கொண்டிருக்கின்றன. தஞ்சாவூர் மக்கள்கிட்ட கேட்டினா எல்லாருக்குமே தெரியும், தஞ்சாவூர் சட்டமன்ற உறுப்பினருடைய செயல்பாடு எப்படி சிறப்பாக இருக்கிறது எல்லாருக்கும் தெரியும். அவர் லஞ்சம் கேட்காத, கமிஷன் கேட்காத, துறையே கிடையாது, கடையே கிடையாது என்கின்ற அளவுக்கு சட்டமன்ற உறுப்பினருடைய செயல்பாடு இருந்து கொண்டிருக்கின்றன. இப்படிப்பட்ட ஒரு சட்டமன்ற உறுப்பினரை நான் பார்த்ததில்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு எந்த பொதுமக்கள்கிட்ட வேணாலும் கேட்டு பாருங்க, எந்த அரசு அதிகாரிகள்கிட்ட வேணாலும் கேட்டு பாருங்க, தொழில் நடத்தக்கூடியவர்கள்ட்ட கேட்டு பாருங்க, கான்ட்ராக்டர்கள்ட்ட கேட்டு பாருங்க, யாருகிட்ட வேணாலும் கேட்டு பாருங்க, இப்படிப்பட்ட ஒரு சட்டமன்ற உறுப்பினர் இந்த பகுதியில இதுவரைக்கும் இருந்த இவர்தான் தொடர்ந்து இருந்தாலும் ஓட்டு போறாங்க. அப்படிப்பட்ட ஒரு மோசமான ஒரு உறுப்பினரை, இப்படிப்பட்ட ஒரு மோசமான கட்சியினுடைய வேட்பாளரை நாம் வெற்றி பெற செய்திருக்கிறோம் இந்த சட்டமன்ற தொகுதியில். இது சரியா நடைபெற்றிருக்கக்கூடியது, சரியான நடைமுறையா என்பதை மக்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஆனால் விவசாயிக்காக பல திட்டங்களை கொடுத்திருக்கக்கூடிய, விவசாயியுடைய வருமானத்தை இரட்டிப்பாக்க வேண்டும் என்பதற்காக சீர்திருத்த சட்டங்களை கொண்டு வந்திருக்கக்கூடிய, விவசாயிகளுக்கு ஆண்டுக்கு 6000 ரூபாய் வழங்கக்கூடிய திட்டத்தை கொண்டு வந்திருக்கக்கூடிய நம்முடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு எதிரான மனநிலை இந்த பகுதியில் இருந்து கொண்டிருக்கின்றது. இதை ஒழித்து கட்ட வேண்டும், இந்த எண்ணத்தை முறியடிக்க வேண்டும் என்பதிலே நாம் தெளிவாக இருக்கின்றோம். மாற்றி காட்டுவோம் நிச்சயமாக. இந்த டெல்டா பகுதிகளை பாரதியா கட்சியுடைய கோட்டையாக, கன்னியாகுமரிக்கு அடுத்து, கோயம்புத்தூருக்கு அடுத்து அவர்களை விஞ்சக்கூடிய பகுதியாக நாம் மாற்றி காட்டுவதை மாற்ற கிடையாது நிச்சயமாக. நிச்சயமாக நாம் இருக்கின்ற காலத்தில் ரொம்ப காலம் கிடையாது, வரக்கூடிய காலகட்டத்திற்குள், குறிப்பிட்ட காலத்திற்குள்ளாக இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வளர்ச்சியை ஒழித்து கட்டுவோம் என்பதிலே நாம் உறுதியாக இருக்க வேண்டும். ஏன்னா ஒழிக்கப்பட வேண்டியவர்கள் அவர்கள், மக்கள் மனதில் இருந்து, தமிழகத்தில் இருந்து ஒழிக்கப்பட வேண்டிய இயக்கம். ஆனா நம்ம இப்ப இரண்டாவது ஒரு கோரிக்கை வச்சோம், இன்னைக்கு மேகதாதுவிலே அணை கட்டுவதை தடுத்து நிறுத்த வேண்டும் என்பதற்கான கோரிக்கையை வைத்து நாம் போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றோம். நாம் போராட்டம் முடிப்பதற்குள்ளாக பாராளுமன்றத்திலே அந்த கோரிக்கைக்கும் விடை கிடைத்திருக்கின்றது. எந்த காலத்திலும் கர்நாடகத்திலே அணை கட்ட முடியாது. அதனால டெல்டா பகுதியில் பிஜேபிக்கான போராட்டம் நடத்தினாலே வெற்றி தான், போராட்டம் இறங்கினாலே வெற்றி தான், மாற்றம் கிடையாது. எந்த கோரிக்கை வைக்கிறாங்க முக்கியம். இன்னும் ஒரு விஷயம் மட்டும், நம்முடைய கமிஷனர் புதுசாமி வந்திருக்கிறார், ரொம்ப நேர்மையானவர் அப்படின்னு சொல்றாங்க. ரொம்ப மாநகராட்சிக்கு வருமானத்தை பெருக்கிறதுக்காக நடவடிக்கைகள் எடுக்கிறான்னு சொல்றாங்க. அவரையும் சட்டமன்ற உறுப்பினர் மிரட்டுறதா, உருட்டுறதா, அச்சுறுத்துறதா எல்லாம் தகவல் பகுதியில் பரவிட்டு இருக்கு. ஆனா அப்படிப்பட்ட கமிஷனர், ரொம்ப நேர்மையானவராக இருக்கக்கூடிய கமிஷனர், நான் வச்ச பிளெக்ஸ் போர்டு நிறைய போர்டு எல்லாம் எடுத்திருக்கிறார். ஏற்கனவே கன்னியாகுமரியிலிருந்து வந்தவரான மன்னன் சொல்றாங்க, கன்னியாகுமரிக்காரன். ஆனா நம்ம வச்ச பிளெக்ஸ் போர்டு எல்லாம் அந்த கமிஷனர் அகற்றிருக்கார். அப்படி அகற்றின கமிஷனர் இந்த மாநகராட்சிக்கு சொந்தமான எத்தனை இடங்களிலே
வருமானத்தை பெருக்க வேண்டும் என்று உண்மையாக முயற்சி எடுப்பவராக இருந்தால், உண்மையாக செயல்படக்கூடியவராக இருந்தால், இன்னா இருக்கிறது என்று ஜூபிடர் தேட்டராக இருந்தாலும் சரி, இதற்கு பிறகு இருக்கக்கூடிய காவிரி சிறப்பங்காடி, இது மாதிரி பல இடங்கள் அரசாங்கத்தினுடைய மாநகராட்சிக்கு சொந்தமான இடங்கள் 100 ஆண்டு காலமாக ஒப்பந்தத்தில் விடப்பட்டிருக்கிறது. ஆண்டுக்கு 400 ரூபா எவ்வளவு? ஆண்டுக்கு 400 ரூபா இந்த இடத்துக்கு கொடுக்கலாமா? நம்ம கொடுத்தா கொடுத்துருவானா? நம்ம 400 ரூபா இல்ல 40,000 கொடுத்தா கொடுப்பானா ஆண்டுக்கு? இந்த மாதிரி பல இடங்களில், ஆமா பஸ் ஸ்டாண்ட் கிட்ட, நான் மாநகராட்சியில் இருக்கக்கூடிய பல இடங்கள் இந்த மாதிரி. நான் ஏன் சொன்னா, நான் நேர்மையான அதிகாரின்னு கமிஷனர் சொல்றாரு, நம்மளுடைய பிளக்ஸ் போர்டு எல்லாம் எடுக்கிறாரு, நான் ரொம்ப நேர்மையான ஆளு, நீங்க அனுமதி வாங்கல அப்படின்னு சொல்லி. அப்படி உண்மையா ஒரு நேர்மையான அதிகாரியா இருந்தா இந்த இடங்களுக்கு உடனடியாக மீண்டும் இதை புதுப்பித்து யார் அதிகபட்சமாக கோருகின்றார்களோ அவர்களுக்கு கொடுக்கணும். 400 ரூபா ஆண்டுக்கு நடந்து இது மாதிரி எத்தனையோ இடங்கள் மாநகராட்சியில கொள்ளையடிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. மாநகராட்சிக்கு சொந்தமான இடங்கள், மாநகராட்சிக்கு மிகப்பெரிய வருமானம் தரக்கூடிய இடங்கள் எல்லாம் இங்க இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளால் கைப்பற்றப்பட்டு மாநகராட்சி இன்றைக்கு அவங்க பணிபுரியக்கூடிய அதிகாரிகளுக்கு பணம் கொடுப்பதற்கு கூட வழி இல்லாத ஒரு மாநகராட்சியாக இருந்து கொண்டிருக்கின்றது. பல பேருக்கு சம்பளம் போடாத மாநகராட்சியில, பல பேருக்கு அங்க நடைபெறக்கூடிய திட்டங்களுக்கு பணம் கொடுக்கல, மாநகராட்சி பணியில ஒப்பந்ததாரர்களுக்கு பணம் கொடுக்கல, அவ்வளவு மோசமான நிலையில மாநகராட்சி இருக்கு. இந்த மாநகராட்சியை நினைச்சா முன்னேற்ற முடியும். மிகப்பெரிய பொருளாதாரம் மிக்க ஒரு மாநகராட்சியாக அண்ணன் சிபிஆர் அவர்கள் கயர் போர்டு தலைவராக இருந்து மிகப்பெரிய பொருளாதாரத்தை இந்த கயர் போர்டு சேர்மனா இருந்தப்போ உயர்த்தி காட்டியிருக்காரு. இப்ப நம்முடைய அண்ணன் கொப்புராம் அவர்கள் இந்த பொறுப்பிற்கு வந்திருக்கிறார். அதே மாதிரி இந்த கமிஷனருக்கு உண்மையாக செயல்படணுங்கிற எண்ணம் இருந்தா, எப்படி எங்களை பிளக்ஸ் மேல் அவருக்கு கை வைக்க தைரியம் வந்துச்சோ, அந்த தைரியம் இருந்தா இந்த மாதிரியான ஆட்களுடைய கையிலிருந்து இதெல்லாம் பிடுங்கி மக்கள் பயன்பாட்டுக்கு கொடுக்கிறோம். அதனால இல்லைன்னா அதை நோக்கி நாங்கள் போராட்ட வேண்டியிருக்கோம். நாங்கள் போராடினா வெற்றி தான், வெற்றி கிடைக்கலாம் விடமாட்டோம். எத்தனை நாளாக இருந்தாலும் சரி, சாப்பிட்றோமா சாப்பிடலையா, தூங்குறோமா தூங்கலையா, அதை பற்றி எங்களுக்கு கவலை கிடையாது. கமிஷனர் உடனடியாக நடவடிக்கை எடுக்கிறோம், கலெக்டர் நடவடிக்கை எடுக்கிறோம், இதெல்லாம் சரி பண்ணணும். அதனால இந்த திராவிட முன்னேற்ற கழகம் தமிழகத்திலிருந்து ஒழிக்கப்பட வேண்டிய இயக்கம். இவளுக்கு என்ன தகுதி இருக்கு விவசாயிகளுக்காக போராடுறதுக்கு? இவளுக்கு என்ன தகுதி இருக்கு தமிழர்களுக்காக போராடுறதுக்கு? விவசாயிகளை அழித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு அரசியல் இயக்கம், தமிழர்களை இலங்கையில லட்சக்கணக்கான தமிழர்கள் கொல்லப்பட்டதற்கு காரணமான இயக்கம், இவர்களுக்கு எந்த தகுதியும் கிடையாது அந்த இயக்கத்திற்கு மக்களுக்காக போராடுவதற்கு. நாம் இன்னும் கூட கடந்த காலத்திலேயே இருந்து கொண்டிருக்கின்றோமா, இன்னமும் அறிவற்றவர்களாக இருக்கின்றோமா, சிந்திக்காதவர்களாக இருக்கின்றோமா என்று சந்தேகப்படக்கூடிய நிலை இருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு வாக்களிக்கின்ற காரணத்தினாலே.